ஓம் நம சிவாயா. வாங்க நாலு ஒரு மூளை இன்னைக்கு அற்புதமான ஒரு மூளையை சந்திக்க போகிறோம். மூளைன்றது பார்த்தீங்கன்னா பனங்கிழங்க. இப்போ பனங்கிழங்கு நமக்கு என்ன நன்மைகளை தெரியும், இது என்னுடைய வியாதிகளை குணப்படுத்துன்றதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் நிறைய பார்ப்போம். பனங்கிழங்குன்ற போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்சத்துகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் பனங்களை உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுகர் உள்ளவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் பனங்கிழங்கு. இது நிறைய வகை நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பனங்களுக்கு உண்டு. பனங்கிழங்குடைய மருத்துவ குணங்கள் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு வாங்க உள்ளார நம்ம இந்த பனங்கிழங்கை பற்றி நம்ம எப்படி என்ன நடத்தும் எல்லாமே தெளிவாக பார்க்கலாங்க. பனைமரம் அப்படின்னா நமக்கு வந்து பல நன்மைகளை கொடுக்கறதாங்க பனைமரம். பனைமரத்துடைய பலன்கள் நிறைய என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டுக்கடி சம்மந்தப்பட்டதுக்கு நம்ம பனைமரத்துடைய நீர் எடுத்து நம்ம வந்து வண்டுக்கடியை போக்கலாம். அதை பற்றி நான் தனிப்பட்ட ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன், பார்க்காத இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்க. வண்டுக்கடினா எப்படி வரும், அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா காசு அளவுக்கு வந்து கடி மாதிரி ஏற்படும் வண்டுக்கடின்னு சொல்லுவோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னங்கள்லையும் கழுத்து சைடுகள்லையும் தோல் சைடுகள்லையும் வந்து தான் வண்டுக்கடி நிறைய வரும். எங்கே ஒரு இடத்துல வந்து தோல் வந்து நைஸாக ஒரு சாஃப்டாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த வண்டுக்கடி வரும். அந்த கண்டு வண்டுக்கடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாலு நாள் அஞ்சு நாளைக்கு பனைமரத்து கீழே கல்லில் எடுத்து கொட்டுட்டிங்கன்னா வந்து அந்த நீர் வரும். அந்த நீரை மட்டும் நம்ம வந்து காலையில் அப்ளை பண்ணிட்டு ஒரு நாலு அஞ்சு நாள் பண்ணிங்கன்னா வண்டுக்கடி சுத்தமாக குணமாகும். பனைமரம் வந்து நமக்கு வந்து பல நன்மைகளை கொடுக்குதுன்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா பதினி நமக்கு பனைமரம் கொடுக்குதுங்க. அதே மாதிரி பனம் கருப்பட்டி கொடுக்குதுங்க. பனை ஓலைகள் வீட்டு சம்மந்தப்பட்ட பொருள்களுக்கு பனை ஓலைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பனைமரத்தில் இருக்குது. நம்ம வந்து பனம் கற்கண்டு உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு பனங்கற்கண்டு ரொம்ப தேவையான விஷயம். வெயில் காலங்களில் வந்து பனங்கற்கண்டை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி அம்மைகள் யார் ஒருத்தருக்கு வந்து அம்மைகள் வரவங்களுக்கு வந்து பனங்கற்கண்டு கொடுத்து உடலை குளிர்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு ஆற்றல் உண்டு. அம்மை வந்து போக்குறதுக்கு பனை வெள்ளம் பனங்கற்கண்டுகளை பயன்படுத்தணும். யார் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களை வந்து இந்த பனம் உடைய கிழங்குகளை வந்து நிறைய பயன்படுத்தணும். இதுக்கு வந்து நார் சத்துகள் நிறைய உண்டு. இது வந்து ஃபைபர், நம்ம வந்து நார் சத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய விஷயத்தை விட மீறி எதுவுமே கிடையாது. இந்த பனங்களை வந்து நம்ம வந்து சுட்டும் எடுத்துக்கலாம், வேவிச்சு எடுத்துக்கலாம். இது பல வழியில் எடுத்துகிட்டு இந்த பனங்கிழங்கு டெய்லி ஒரு கிழங்கு ரெண்டுகள் சீசன் இருக்கும் போது பனங்கிழங்குகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த பனங்கிழங்குகள் பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாடுகள் ஏற்றுமதி நிறையா இருக்குது. இந்த பனங்களை வந்து பதப்படுத்துறது நிறைய வழிகள் இருக்குது. பவுடராகவும் பயன்படுத்துகிறாங்க, அப்படியே கிழங்குகளாகவும் பயன்படுத்துகிறாங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த பனங்களை நம்ம எப்படி பயன்படுத்தணும், இது எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றது நிறைய நம்ம வீடியோவில் இப்போ பனைமரத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். பதனியை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல்கண்டாவும் தயார் பண்ணிக்கிறோம், சர்க்கரையாகவும் தயார் பண்ணிருக்கிறோம். பனைமரத்தினுடைய பயன்கள் நிறைய இருக்குது. பனம் நுங்கு நம்ம வந்து நுங்கை நம்ம பயன்படுத்துகிறோம். அதை என்ன பண்ணணும், நம்ம குளிர்ச்சியை தான் கொடுக்குது. நுங்கு நம்ம நுங்கு சீசனில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நுங்கை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து குளிர்ச்சி அந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அந்த நுங்கை நம்ம எடுத்துருக்குறோம். அந்த நுங்கு தண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேர்க்குருவு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உடல் முழுசும் பார்த்தீங்கன்னா வெய்ய காலத்தில் வந்து வேர்க்குருவு, அந்த வேர்க்குருவு பார்த்தீங்கன்னா அந்த நுங்கு தண்ணிகளை வந்து பூசிட்டு ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து பிடிச்சிங்கன்னா அந்த வேர்க்குரு குணமாயிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பனம் உடைய நுங்கு முடிய போது பார்த்தீங்கன்னா காய் முத்திருச்சுன்னா நம்ம வந்து பனம் பழம் சொல்லுவோம், பனம்பழம் சேவான்னு சொல்லுவோம். அதை வந்து அறுத்து வேவிச்சு இதெல்லாம் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னே வந்து அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விற்பனை இருந்தது பனம் சேவான்னு சொல்லுவோம். அதே மாதிரி பனங்காயை வந்து நம்ம சுட்டு பனம்பழத்தை சுட்டு நம்ம நிறைய பேர் எடுத்துருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் அதெல்லாம் வந்து உடலுக்கு வந்து அற்புதமான ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கி அதெல்லாம் வந்து டோட்டலாகவே அழிஞ்சு போச்சுங்க. ஆனால் இன்னும் கிராமப்புறத்தில் வந்து பனம்பழம் கிடைக்கும், பனம்பழத்தை சுட்டு சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பனம்பழம் வேஸ்ட் ஆன பின்னால் அந்த பனம்பழத்தை கொண்டு கொட்டைகளை கொண்டுட்டு வந்து மண்ணை பறித்து ஒரு மேட்டான பகுதியில் வந்து அடுக்கி வச்சு மேலே மண் போட்டு லேசாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தண்ணி மட்டும் விட்டால் போதும், அதிகமாக வேண்டியதில்லைங்க. அந்த ஈரங்கள் இருந்தாவே இந்த பனங்கிழங்கு வந்து உற்பத்தி ஆகும். இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் தொடர்ந்து இருந்தோன்னா நம்ம பனங்கிழங்கு நம்ம பயன்படுத்தும். இந்த மாதிரி பனைமரத்துலேருந்து நிறைய நமக்கு வந்து நிறைய பயன்பாடுகளாக இருக்குது. முடிந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தோல் சம்மந்தப்பட்ட வியாதியும் தைராய்டு உள்ளவங்களுக்கு அதே மாதிரி மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கும் இது வந்து பனங்கிழங்கு ஒரு சிறந்த விஷயம். மெயினாக வந்து நமக்கு வந்து இன்சுலின் சுரக்கலை சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பனங்கிழங்கு எடுத்துக்கணும். பனங்கிழங்குல அவ்வளோ அற்புதமான ஆற்றல். இந்த பனங்கிழங்குல நம்ம வந்து
நான் சொல்லியிருக்கிறேன், சுட்டும் எடுத்துக்கலாம் வேவிச்சு எடுத்துக்கலாம்னு சொல்கிறோம். இப்போ இந்த நார் இதை வந்து தோல் உரிக்கிறதுக்கு முன்னே வேவிச்சுட்டு தான் நம்ம இதை எடுத்துக்கணும். இப்படி உரித்து இப்போ நம்ம இதை மட்டும்தாங்க நம்ம பயன்படுத்த போகிறோம். இதை வந்து நார் எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்குங்க, இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கிட்டு இதை உள்ளுக்குள்ளே இருக்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும். இல்லை உள்ளார ஒன்று பார்த்தீங்கன்னா இதை ஒரு பச்சையை நம்ம உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம முழுசும் இதை வேவிச்சு இதை எப்படி எடுக்கணும்னு சொல்ல வேண்டியது எல்லாம் தெரிஞ்ச விஷயம். இது எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத மட்டும்தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை தான் இது வேஸ்டான விஷயம். இந்த மாதிரி வேவிச்சு பின்னால் வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் இதோடைய நார்களை வந்து இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள் இவ்வளோ தாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக இந்த நார்களை உரித்து எடுத்துக்கிட்டு பயன்பாட்டு போகணும். இன்னும் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் சைடு நிறைய போனோம்னாலும் சரி, கன்னியாகுமரி சைடு நிறைய போனாலும் சரி, ராமேஸ்வரம் சைடு நிறைய போனாலும் சரி, பனங்கலம் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து பனங்கலம் கிடைக்கும். ஆனால் அங்கே பனங்கலங்களுடைய கலர்கள் பார்த்தீங்கன்னா சந்தன கலரில் தாங்க இருக்கும். ஆனால் அந்த பனங்கலங்களுடைய சுவைகள் வந்து அற்புதமாக இருக்கும், ஒரு மாவுமாக இருக்கும். நம்மளதில் வந்து பனங்கலங்கள் சிறிதளவுக்கு தான் இருக்கும். அங்கே பனங்கலங்க பார்த்தீங்கன்னா இந்த உடைய இது அளவுக்கு ஸ்டிக் அளவுக்கு நீளமாக இருக்கும், ஆனால் பருமனாக இருக்கும், ஆனால் வந்து ஊன்கள் நிறையா இருக்கும். இவ்வளோதாவே இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த பனங்க ஒரு நாளைக்கு ஒரு பனங்கலங்க எடுத்து இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் கிடைக்குங்க. பனங்கலங்க பொறுத்துக்கலாம் 2-3 மாதத்துக்கு கிடைக்கும். இந்த பாருங்க இவ்வளோதான் விஷயம். இதைத்தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம மென்று சாப்பிட்ணுங்க. அதே மாதிரி முடியலனாலும் இதை நல்லா கொட்டிட்டு இது கூட நார்களை எடுத்துட்டு பனவெள்ளம் கலந்து இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அற்புதமான விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறையா இருக்குது நம்ம ஏபிகேவ்லாக்ஸில். பனமரத்தினுடைய பயன்கள் நமக்கு நிறைய ஒன்று இருக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கிழங்குகளை வந்து பயன்படுத்தும் போது இன்சுலின் வந்து சுரக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. தைராய்டு உள்ளவங்க இந்த பனங்கலங்க நிறைய எடுத்துக்கணும். மலச்சிக்கல் இருக்கிறவங்களும் இந்த பனங்கலங்க எடுத்துக்கலாம். எந்த உடைய சைடு எஃபெக்டும் வராதுங்க பனங்கலங்க பொறுத்தளவு. இவ்வளோ தாங்க. இந்த பனங்கலங்க வேவிச்சு இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு டெய்லியும் ஒரு பனங்கலங்க 2 பனங்கலங்க எடுத்துக்கலாங்க. எடுக்கிறதுனால உடலுக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய கிடைக்கும். பனங்கலங்க பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் டைமில் வந்து மார்க்கெட்டில் நிறைய, கிராமப்புறத்தில் வந்து இந்த பனமரத்தில் உழுவக்கூடிய பழங்கள் வேஸ்ட் ஆகிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு மேட்டான பகுதியில் வந்து எல்லாம் அடுக்கி மேலே வந்து மண்கள்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி இப்படியே இருக்கும்போது இந்த பனங்கலங்குடைய இதை எப்படி நமக்கு வந்து பனங்கலங்கு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடி 2 செடி பார்த்தீங்கன்னா இந்த குருத்து வந்து மேலே வந்திருக்கும். மண்ணுக்கு மேலே வந்து இந்த குருத்து லேசாக வந்திருக்கும். இப்போ நமக்கு வந்து பனங்கலங்க வந்து முட்டியில் வந்து நமக்கு வந்து முத்திருச்சு. ஆனால் வந்து மேலே வந்து செடி நிறைய வரக்கூடாது. ஒரே அளவுக்கு ஒரு 1-2 இன்ச் மேலே வந்துட்டாவே நம்ம பனங்கலங்கு முத்திருச்சு அப்படின்னு மண்ணை பறைச்சிட்டு ஒவ்வொன்றா பிடுங்கி இந்த மாதிரி நிறைய கொண்டு வரும். இந்த பனங்கலங்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எனக்கு பனங்கலங்குனா ரொம்ப ஒரு இஷ்டம். சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா நான் பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பனங்கலங்கு பார்த்தீங்கன்னா 5 காசு கொடுத்தோன்னா ஒரு பனங்கலங்கு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து 5 காசு கொடுத்தா ஒரு பனங்கலங்கு, அடுத்து 10 காசு இருந்தது, அடுத்தது 4 அணா இருந்ததுங்க, அடுத்தது 8 அணா வந்தது, 8 அணான்னு வந்து 50 காசு சரிங்களா. இப்படி தான் வந்து பேசிக் ஸ்கூல் டைமில் இந்த மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு விபரம் தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பனங்கலங்கு வந்து 10 ரூபாங்க. வேவிச்சு கிழங்கு திருச்செந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்கு 10 ரூபான்னு சொல்லுதேன். நான் போன மாதங்கிற திருச்செந்தூர் போயிட்டு வந்து வாங்கி சாப்பிட்டுருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னாக்கிற பச்சை கிழங்கு ஒரு கிழங்கு 5 ரூபா வருங்க. இந்த ஒரு கிழங்கு வந்து நம்ம ஈரோடு மாவட்டத்தில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கிழங்கு 5 ரூபா வரும். கிராமப்புறத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு கிழங்கு 3 ரூபாங்க. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு இன்றைக்கி கிழங்கு வாங்கிட்டு இருக்கிறேன். போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு இந்த கிழங்குடைய சுவை நல்லா இருக்குதுன்றதுனால டோட்டலாக எனக்கு ஒரு 100 ரூபாய்க்கு கொடுன்னு கேட்டுக்கிறேன். ஒரு 2 மாதத்துக்கு எனக்கு தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுன்னு இன்றைக்கி வந்து நிறைய வாங்கி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி இந்த கிழங்கை பொறுத்த அளவுக்கு வேணுன்ற அளவுக்கு ஒரு 10 கிழங்கு 20 கிழங்கு நல்லா வேவிச்சு தண்ணி இல்லாமல் எடுத்து ஆற வச்சிட்டோம்னா ஒன்றும் கெடாதுங்க. தண்ணியிலே இருக்கக்கூடாது, வேவிச்சுட்டு ட்ரை அனுப்புனா எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி சுட்டு சாப்பிட்டாலும் சுவையாக இருக்கும். இதை இந்த கிழங்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவோம். உடலுக்கு வந்து அற்புதமான விஷயம். தோல் வியாதியில் எப்பேற்பட்ட தோல் வியாதியாக இருந்தாலும் குணமாகும். பனங்கலங்கு எடுத்துருக்கிறவங்களும் தோல் வியாதி குணமாகும். இதுக்கு நிறைய அந்த மாதிரி இருக்குங்க. மார்க்கெட்டில் போனீங்கன்னா இப்படி ஒரு கத்தையாக கட்டி வச்சுருப்பாங்க, 10 இல்லைன்னா 50 இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு ஒரு பனை ஓலையில் கட்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தாங்க. ஒரு கத்தையை வாங்கிட்டு வந்து வீட்டில் யூசேஜ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். மீண்டும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி பனங்கலங்களை வாங்கிட்டு வந்து டைம் பாஸ் இருக்கும்போது சும்மா இருக்கும்போது நைட் டைமாக இருந்தால் சரி, பகல் டைமாக இருந்தால் சரி, ஒவ்வொன்றா உரித்து சாப்பிடுங்க. இதோடைய சுவைகள் நிறையா இருக்கும், உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், உடல் குளிர்ச்சியும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு
பனவெள்ளம் முடிந்த அளவுக்கு பனவெள்ளம் பனம் கற்கண்டை பயன்படுத்துங்க. அதே மாதிரி பதனைகளையும் பயன்படுத்துங்க, உடலுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி உடல் குளிர்ச்சியை கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நுங்கு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இளநீர் எப்பயுமே கிடைக்கும், ஆனால் நுங்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நுங்கு சீசனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு நுங்குனாச்சு வாங்கி கொடுங்க, உடலுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம். இந்த மாதிரி நிறைய பதிவுகள் நிறைய இருக்குது ஏபிகே விலாஸில் வந்து, உங்களுக்கு இதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மெயினான விஷயம் பணங்கலங்க எடுத்துக்கணும், உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு. இந்த பனமரத்தினுடைய நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லப்போனா இருக்கும், வீடியோ லென்த்தாக இருக்கும். மீண்டும் இது மாதிரி நாலு ஒரு மூலிகளை நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.